Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. Hello friends, now உங்க கவி பேசுறேன். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் வந்து எனக்கு நோட்டிபிகேஷன் வரல. நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எப்போவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, பண்ணாமல் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை ரிசல்ட்டு எந்த ஒரு மீட்டிங்கும் எதுவும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, நம்மளுக்கு தெரியாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணி பார்க்கலைனா மட்டும்தான் ப்ராப்ளம் வருமே தவிர, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக எந்தவித ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டு நோட்டிஃபிகேஷன் ப்ராக்டிக்கல் அண்ட் ட்ரைனிங் எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ரெகுலராக ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எம்கேடிடி போர்ட்டலில் போய் அந்த விவால் கொடுத்தோம்னா நம்ம அதில் நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் இதை நான் டிக் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். பொதுவாக ஆன்லைன் கிளாஸ் வந்து இது வரைக்கும் இன்னும் அப்டேட் பண்ணலை. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்டேட் எதுவும் வரலை. ஆனால் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். உங்களுடைய மேஜர் மறுபடியும் எந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் இதில் வந்துடும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ அதில் ஏதாவது ஒன்று நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா என்றைக்கு டேட்டில் எந்த டைமில் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அதாவது என்ன மேஜரில் என்ன பேஜ், அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் தான் ரொம்ப முக்கியம். அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் அந்த டேட்டில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்லைன் கிளாஸை செக் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடு. இந்த ரெண்டு மெத்தடு தான் ஜென்ரலாக எம்கேயூ டிடியில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டிடியில் போய் செக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா ஆன்லைன் கிளாஸில் இருக்கும் தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணலாம். இந்த ரெண்டு வகையிலேயே நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நல்லா செக் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே யூனிவர்சிட்டி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமல் எந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டு ஆன்லைன் எஸ்பி பேமெண்ட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது கான்வொகேஷன் கொடுக்குறது எதுனாலும் சரி, ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் ட்ரைனிங் எதுனாலும் சரி, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமல் கண்டிப்பாக அவங்க கண்டக்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்மளுடைய வேலை அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அந்தந்த தேதியில் மறக்காமல் செக் பண்ணுறது மட்டும்தான். கொஞ்சம் காலம் கடந்துட்டாலும் அது நம்மளுக்கு உபயோகம் இல்லாத ஆயிடும். ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம மொபைல்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளை நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய கண்டினியூஸான ஒர்க்கே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. நிறைய பேர் போன வீடியோவில் யூனிவர்சிட்டிஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்க சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் புதனில் வியாழக்கிழமைக்குள்ள உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ பார்க்காமே கொஷின் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடியோ பார்க்காம கொஷின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷினுக்கு பதில் கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ கலெக்ட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறோம், உங்களுக்கு டைம் அண்ட் மணி மிச்சமாகணும்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோவே பார்க்காம டேரெக்டாக ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டேரெக்டாக கால் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வீடியோவை 1 தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணவே தோணாது. நம்ம அந்தளவுக்கு தான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும். அதுக்கு மேலேயும் சந்தேகம் இருந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். நியூலி ஜாயின் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் மறக்காமல் என்னுடைய பிளேலிஸ்ட்டு போய் எக்ஸாம் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் ரிலேட்டட் ஸோ இந்த பேமெண்ட் ரிலேட்டட் இதை இந்த வீடியோஸும் தனித்தனியாக நான் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். அதை மறக்காமல் செக் பண்ணிடுங்க. நியூலி ஜாயின் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அந்த இப்போவே அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்போ சென்டர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு தான் எல்லாமே நம்ம செக் பண்ணி நம்ம ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் நியூலி ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி அந்த பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எல்லாமே ஈஸியாக கண்டக்ட் பண்ண முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்லாம் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூலி ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணிடுங்க. டுடே மார்னிங் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன், பேமெண்ட் ரிலேட்டடாக பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா பேமெண்ட்டு கட்டியிருக்கா இல்லையான்னு தெரியாமல் யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் விசிட் பண்ணாதீங்க. விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. சர்டிஃபிகேட் கலெக்டில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே வந்துட்டு பேமெண்ட் கட்டியிருக்கீங்களான்னு செக் பண்ணி சர்வரில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் பேமெண்ட் கட்டியிருந்தால் மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்கு இன்னும் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க போகணும். இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக போகாதீங்க. சப்போஸ் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைன் கிளாஸு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் யூனிவர்சிட்டி எந்த ஒரு ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணுற செக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் வேறு ஏதாவது டவுட் அண்ட் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா
இப்போ இருக்கிறத விட ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுடைய சாய்ஸ் தான் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும். எல்லோரும் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக இந்த டைம் விசிட் பண்ணி நான் ரிசல்ட் எப்போ கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்த் ரிசல்ட்டு அக்யூரேட்டாக எப்போ ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கேட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.